ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லா இயர்லேயுமே அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். 2022லேயும் அதே மாதிரி எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருந்திருக்கு. இருந்தாலும் அதில் நான் எடுத்த சில பெஸ்ட் டெசிஷன் அண்டு சில பெஸ்ட் பர்ச்சேசஸ், சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னும் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்களை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு. எங்களோட ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பாதி பகுதியை நாங்கள் சேல் பண்ணிவிட்டு மீதி பாதியில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே மூணு வீடு, மேலே நாலு வீடு, எல்லாமே ரெண்டலுக்கு தான் கொடுக்கறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்துலலாம் எடுத்த டெசிஷன் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்கே நாங்கள் வந்து இது பண்ணோன்னு டிசைட் பண்ணோம். பட் அந்த டைம் வந்து எதுவுமே செட் ஆகலை, எதுவுமே கூடி வரல. மேலே திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக 2021 எண்டில் ஒரு பேச்சு ஆரம்பிச்சுது. அண்ட் டக்குன்னு பார்த்தா 2022 நாங்கள் வந்து 2022 மார்ச்சில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐ வாஸ் ஹோப்பிங் டிசம்பர் எண்டில் முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் நீங்களே பார்க்குற மாதிரி மழைனால கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து நின்றுட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி ஜான்வரி எண்டுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சோடனே உங்ககிட்ட அந்த ஹோமோட டோர் ப்ளஸ் வந்து எவ்வளோ செலவானுச்சு, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், என்ன ரெண்ட்டுக்கு விட போகிறோம், இது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோடய பெஸ்ட்டு, இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் தான் எங்களுக்கு. இதில் நிறையா அப்ஸ், இதுலேயும் நிறையா வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கட்டும் போது தான் தெரிஞ்சது, நிறையா பிரச்சனைகளும் பார்த்தோம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்களுக்கு வெக்கேஷன் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இயர்லி ஒன்ஸாவது எங்கேயாவது போயிடுவோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊட்டி போனோம். யூஸ்வலாக நாங்கள் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, மகாபலிபுரம் இந்த மாதிரி பீச் இருக்க சைடாக தான் போயிட்டுருப்போம். ஃபஸ்ட் டைமாக ஊட்டி போனோம். அது வந்து ரொம்ப மெமரபிள் டே. ஒரு 4-5 days இருந்தோம். அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்க ஹாப்பினஸ் நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லா வருஷமுமே வந்து வெக்கேஷன் போகணுன்னு நான் எப்போவுமே டிசைட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வருஷம் என்ன போகலான்னு நாங்கள் டிசம்பர் எண்ட்லேயே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம், 2023 என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சுருக்கோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வச்சுருக்கோம், இது எல்லாமே வந்து நான் தனி வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து நீங்கள் என்னென்னலாம் 2022 பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில், உங்களோட பெஸ்ட் டெசிஷன் என்ன, பெஸ்ட் பர்ச்சேஸ் என்ன, இதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நம்ம சேனலோட மெயின் தீமே இதுதான், டீக்ளட்டரிங் அண்ட் ஆர்கனைசேஷன். சில பேர் கூட கமெண்ட்ஸில் இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு டீக்ளட்டர் இது தவிர வேறு எதுவும் கேட்க தெரியாதா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னு தெரில. ஏன்னா என்னோடய வீடு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. அண்ட் வந்து நான் இந்த டீக்ளட்டரிங் நான் பண்ணனால தான் டீக்ளட்டரிங் வீடியோஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் உங்கள் எல்லாரோட அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட உரிமையாக அக்கா சிஸ்டர் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்துட்டு நானும் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் நீங்களாம் சொல்கிறது கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஆர்கனைஸ் பண்ணது 2022 என்னோடய ரொம்ப பெரிய மாற்றம் வந்து டீக்ளட்டர் பண்ணது அண்ட் வீடு ஆர்கனைஸ் பண்ணது தான். அது என்னோடய நிறைய விஷயங்களை மாற்றியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு லேப்டாப் வாங்கினோம். என்னோடய லேப் நாங்களாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எந்த ஐட்டமாக இருக்கட்டும், உடனே டிசைட் பண்ணி உடனேலாம் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி உடனே வாங்கவே மாட்டோம். அது லிட்ரலாக அது ஃபாலோ அப் ஆகிற வரைக்கும் அதை வச்சுருப்போம். கிட்டத்தட்ட என்னோடய பழைய லேப்டாப் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் பேக் இதே அசூஸ் லேப்டாப் தான் வாங்கினேன்.
அதே தான் வச்சு எப்படியோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிச்சு. வைரஸ் வந்தது, அப்புறம் பேட்டரி போச்சு, கீபோர்ட் போச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த பிளாஸ்டிக்லாம் உடஞ்சி போக ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் இது பண்ணேன். அப்புறம் ஏதோ ஒரு இதில் சரி ஒரு லேப்டாப் வாங்கிடுவோம். ஒரு ஸ்டேஜில் என்னால் வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. வீடியோஸ் ரெண்டு ஆறுனா கிட்டத்தட்ட ஒன் டே ஆகுது, அப்லோட் பண்ணுறதுக்கும் முடியலை. ஸோ அதனால் லேப்டாப் வாங்கி அவனு வாங்கினா எனக்கு வந்து அப்படியே அப்கிரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது, ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ வந்து லேப்டாப் வந்து ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் த இயர் தான் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா இயரோட ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சோஃபா. இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் மேட். சோஃபா வாங்கணுன்னு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப நாள் ஆசை. இதுக்கு முன்னாடி இது வந்து என் ஃபாதர் இன்லா பில்ட் பண்ண ஹவுஸ்ன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அவங்களோட ஒரு பழைய சோஃபா இருந்தது, அதில் உட்காந்தா உள்ளே போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கும். சும்மா அது ஷோ அது வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் அதை வச்சுருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட மூணு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் மூணு வருஷமாக வாங்கணும்னு நினச்சிருந்து ஒரு வேளையாக அந்த வருஷம் வாங்கிட்டோம். அண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைஞ்சது. 5 இயர்ஸ் வாரண்டியோட கிடச்சிது. அண்ட் வந்து கஸ்டம் மேடு. எனக்கு வந்து தலை வந்து ரொம்ப இது பண்ணாமல் சாய்க்கிற மாதிரி வேணும், பின்னாடி தலையில் ஹைட் வேணும், உட்காரதுக்கு வந்து நிறைய கேப் இருக்க மாதிரி வேணும், படுத்துக்கிற மாதிரியும் வேணும், அப்படிலாம் நிறைய ஏதாவது கேட்டு வாங்கினோம். இது ஆர்டர் பண்ணி வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப டிலேலாம் ஆனிச்சு. சரி வராதோன்னலாம் நினச்சேன். பட் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதுவும் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்த ஒரு ஆசை வந்து நிறைவேறினால இதுவும் நான் பெஸ்ட் பர்ச்சேஸ்ன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சோஃபா இது வரைக்கும் மற்றவங்க வீட்டில் நான் உட்காந்ததும் சரி எங்கள் வீட்டில் இருந்ததும் சரி எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சது அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன். ரெண்டு பேருமே இந்த வருஷம் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஃபோன் மாற்றிட்டோம். அதுவும் நான் லேப்டாப்புக்கு சொன்ன மாதிரியே தான். ரெண்டு பேரோட ஃபோனும் வந்து ஓப்பனே ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ரெண்டு பேருமே விவோ தான் வாங்கினோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த மெமரி மட்டும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், எதில் எவ்வளோ மெமரின்னு நான் மறந்துட்டேன். பட் மெமரி மட்டும் டிஃப்ரென்ஸ் 10,000 ஈச், 10,000 ருபீஸ்க்கு வாங்கினோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பழைய சாம்சங் கேலக்ஸி வச்சுருந்தேன், கிராண்ட் ப்ரைம் அப்படின்னு ஒன்று. அதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க முடியாது, மெமரி இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபோனு. என் ஹஸ்பண்டோடது ஆனே ஆகாது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஃபோனும் வாங்கிட்டோம். ஆனால் ஒன் டைம் நாங்கள் இந்த ஃபோன் வாங்கிட்டோன்னா இது வந்து எப்படியும் ஒரு 7-8 வருஷத்துக்காக நாங்கள் வச்சுப்போம். அதுக்கப்புறம் தான் இது இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் 6 வரைக்கும் இதை வச்சுப்போம். ஸோ வந்து எனக்கு இது ஹாப்பி. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய தொலைஞ்சு போன ஒரு லவ்வை கண்டுபிடிச்ச அது வந்து இந்த வருஷம்னு சொல்லலாம். புக் ரீட் பண்ண ஆரம்பித்தது தான். யூஸ்வலாக நான் ஃபிக்ஷன் தான் ரீட் பண்ணுவேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். பர்சனல் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, டீக்ளட்டரிங் ரிலேட்டடாக, மினிமலிசம் ரிலேட்டடாக, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தது. ஜூனுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 புக்ஸ் படிச்சுட்டேன். அடுத்த வருஷமும் இந்த மாதிரி நிறையா படிக்கணும்னு ஆசை இருக்குது. அதில் என்னெல்லாம் படிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட தனியாக ஷேர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்படி புக் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வருதுன்னு. ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு என்ன ஜேர்னல் பிடிக்குமோ அதை படிச்சிங்கன்னா சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு காலேஜ் டைமில் ஸ்கூல் முடித்த டைமில் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து சிட்னி ஷெல்டனோடது தான் நான் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து டிடெக்டிவ் த்ரில்லர்ஸ் அது ரொம்ப பிடிக்கும், அவங்களோட தான் படிக்க ஆரம்பித்தேன். சிட்னி ஷெல்டனோட எல்லா புக்ஸும் படிச்சிருக்கேன். ஃபிக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 புக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து எல்லாமே இ புக்காக தான் படித்தேன். என்ன தான் இ புக்காக படித்தாலும் கையில் புக்கை வாங்கி வச்சு படிக்கிறது ஒரு தனி சுகம்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வாட்டி புக்காகவே வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான் வந்து நான் மீல் பிளானிங் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நான் ஷேர் பண்ணுறது மீல் பிளானிங் பண்ணுங்கள், அது நல்ல ஹேபிட் சொல்கிறது அதனால தான். ஏன்னா நான் மீல் பிளானிங் பண்ணுறதுக்கு பண்ணாமல் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். நம்ம சேனலில் மீல் பிளானிங்க்காக டெடிக்கேட் பண்ணி 3 வீடியோ கிட்டே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதனால் வந்துட்டு உங்களுக்கு பணம் சேவ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பணம் சேவ் ஆகிறத விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட அந்த வீக் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும்.
ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டு வந்து முக்கியமான விஷயம். அது ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஸோ வந்து அந்த ஒரு பேர்டன் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணுமோ அதெல்லாம் வீட்டில் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுருவோம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதை நிறைய ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதனோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு, நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நான் 2019 ஜான்வரியில் ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி இல்லை ஏப்ரல் 2022 வரைக்கும் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. பட் டிசம்பர் எண்டுக்குள்ளே 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கிளிக்கான வீடியோ வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் தான். அண்ட் எனக்கு அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய கிச்சன் ரொம்ப பிடிச்ச வீடியோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது அந்த விஷயத்தில் யூடியூப்பில் வந்துட்டு இவ்வளோ வியூஸும் வரும்னு நான் நினைக்கல. வியூஸ் பார்த்திங்கன்னா 5 lakh வியூஸ் இருந்தது May 2022 வரைக்கும். அந்த 6 months கேப்பில் இப்போ 36 lakhs வியூஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து இது எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பாசிட்டிவாக நடந்திருக்கு. நான் வந்து இதை எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காம, நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதுவும் எதிர்பார்க்காம திடீர்னு நடந்தது தான். அதை விட ரொம்ப ஷாக்கிங் என்னோடய யூடியூப் வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கணும். இது ஏன் நான் வந்து பெஸ்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி எங்கள் ஃபாதர்ன்லா வந்துட்டு இந்த ரூமில் ஆல்ரெடி ஒரு ஏசி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஏசி வந்து நாங்கள் அதுதான் 4 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக அந்த ஏசி தான் இருந்தது. வருஷம் அதை நாங்கள் 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 1 தர 6 மாதத்துக்கு 1 தரன்னு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 7000-8000 செலவு பண்ணி அதை சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ ஏதோ ஒன்று பொசிஷன்ஸ் அது ஏதோ பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். அது வந்து மாற்றணுன்னா 15,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் 15,000 கிட்ட 3-4 வருஷத்தில் 15,000 மேலேயே சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து இதை வச்சுட்டு ஓட்டுறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு புது ஏசியே வாங்கிட்டோம். 30,000 வாங்கினோம். 1.5 டன்னாக வாங்கிட்டோம். என் சின்ன ரூம் தான் இருந்தாலும் 1.5 டன் வாங்கிட்டனால சீக்கிரம் சில்லுன்னு ஆகிடும். ஸோ வந்து டக்குன்னு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வந்து இதனால் கொஞ்சம் ஏதோ கொஞ்சமாச்சும் கரண்ட்டும் சேவ் ஆகும் இல்லையா. அதனால் இதுவும் ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ்ன்னு தான் சொல்லுவேன். இது ஆனால் அது எதிர்பார்க்காமல் நடந்தது, கம்பல் பண்ணி அதுவாக நடந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி கார்டு உள்ள வேக்கம் கிளீனர் வச்சுருந்தேன். அது வந்து ஒயரை இழுத்து இழுத்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கே வந்து சிரமமாக இருக்கும். இந்த கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர் வந்து வாங்கி பார்ப்போம், பிடிக்கலன்னா கொடுத்துருவோம், ரிட்டர்ன் ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு அமேசானில் பார்த்து செக் பண்ணி வாங்கினேன். இங்கே இருக்க எலக்ட்ரானிக் ஸ்டோர்லலாம் வந்து 20,000 சொன்னாங்க, ஃபர்னிச்சர் கடை அதிலலாம். இது வந்து 5,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நானாக தேடி பார்த்து, இல்லை என் ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலாக தேடி இதை வாங்கி கொடுத்தாரு. சரி ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கினோம். ஆனால் 15 மினிட்ஸில் கிட்டத்தட்ட ஃபுல் ஹவுஸுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். அதே மாதிரி ஃபுல்லாக நல்லா சக் பண்ணியும் எடுத்துருது. ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் கிடையாது, அதுவே வந்து பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். சில வேக்கம் கிளீனர் பார்த்திங்கன்னா நிறைய அட்டாச்மெண்ட்ஸோடு வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாதனாலேயே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் நிறைய பேர்கிட்ட திட்டும் வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக்ஸ் நிறையா குறைச்சிருக்கேன். இது நீங்கள் நிறைய பேர் திட்டிருந்தாலும் இதில் நான் பெருமை தான் படுறேன். நான் ரொம்ப வருஷமாக வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கும் போது நான் ஏன் பிளாஸ்டிக் வச்சுருக்கேன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் திட்டினாங்க. பிளாஸ்டிக்கை மாற்றி கிளாஸுக்கு மாற்றணுன்னு எல்லாராலையும் மாற்ற முடியாது, எங்கே நீங்கள் பிளாஸ்டிக் மூடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குன்னு நிறைய பேர் திட்டினாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கை மாற்றினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேஜராக மாற்றினது வந்து கிச்சனில் தான்.
கிச்சனில் வந்துட்டு கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இல்லை 100% கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக கிளாஸாக வேறு மாற்றிட்டேன். அது போக சாப்பிங் போர்டு, மெஷரிங் கப், வாட்டர் பாட்டில், கெட்டில், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பிளாஸ்டிக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கே மட்டும் இல்லை, இப்போது இன்னொரு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். சீப்பு, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா லூஃபா, இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக்லேருந்து மாற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள், இது பிளாஸ்டிக் வேறு ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதெல்லாம் நான் மாற்றிட்டு வரேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ். எனக்கு பிளான்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் பால்கனியில் டெரஸ்லலாம் கார்டன் வந்து போன வருஷம்தான் ஸ்டார்ட் ட்வெண்ட்டி டூவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயும் இன்டோர் பிளான்ட்ஸில் வந்து எனக்கு ஆர்வம் வந்து இன்டோர் பிளான்ஸை பற்றி நான் ஃபஸ்ட் டைமாக செமி ஷேட்டில் வந்து பிளான்ஸ் வளர்க்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டதே வந்து 2022 தான். அதுக்கு காரணம் வந்து யூடியூப் வீடியோஸ் தான். அதுலேயும் முக்கியமாக கார்டன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல். அவங்களோட வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு செடியை பற்றியும் அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு அவங்க பேசுகிறத பார்த்தே வந்து செடி வளர்க்கணும், இந்த செடி வாங்கி வளர்க்கணும் அந்த மாதிரி ஆசை வந்து. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து ஒவ்வொரு செடியை தேடி தேடி வாங்கினது. எல்லாமே நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்க நர்சரியில் தான் நான் வாங்கினது. அண்ட் வந்து சிலது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கேன். எம்எஸ்பி ரோஸ் கார்டன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க, அதிலெல்லாம் வாங்கியிருக்கேன். அண்டு இன்டோர் பிளான்ஸ் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லை உங்களுக்கு. நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், அதுவும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றினா போதும் வெயில் காலத்தில். மழை காலம்னா 3-4 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றினாலே போதும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம், நல்லா ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். அந்த நம்ம வீட்டோடே வந்து வீட்டோட கார்னரே வந்து ரொம்ப அழகாக ஆக்கிடும். ஸோ வந்து இதுவும் வந்து பெஸ்ட் பர்ச்சேஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட 2020 பெஸ்ட் பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.